திருவண்ணாமலையில் சென்றால் அதிசயங்கள் நடக்கும் என்று நீங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் நம்பாமல் இருந்தேன். ஆனால் இன்று நான் நம்புகின்றேன். திருவண்ணாமலையில் அதிசயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வேண்டும். ஏனென்றால் தலைவர் அழகி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வந்த எனக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கின்ற உங்களை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு என்பது திருவண்ணாமலையில் கிடைத்தது. ஒருவேளை அண்ணாமலை இருக்கின்றாரோ என்ற நினைப்போம் எனக்கு வந்திருக்கின்றது. அண்ணாமலை என்று சொன்னால் இங்கே வீட்டிருக்கக்கூடிய அந்த தெய்வ உருவத்தை சொல்கின்ற ஒழிய வேறு வெட்டு வெட்டுகளை பற்றிய அண்ணாமலைகளை பற்றி என்னை பொறுத்தவரையில் வேறு காங்கிரஸ் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட வேண்டும் என்று அழகிரி அவர்களோ மற்றவர்களோ பரிந்துரை செய்தார்கள். வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட மேலிடம் சொல்லும் போது அதை தட்ட முடியாது. காரணம், நான் மேலிடத்திற்கு அடிபணிந்து இருக்கின்ற ஒரு தொண்டர் என்றுதான் வந்தார். இந்த பேரி இயக்கம் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சி என்னை பெருமைப்படுத்தியது. பாராளுமன்ற உறுப்பினராக என்னை ஆட்சியிலும் வறுமை என்னை சோனியா காந்தி அவர்கள்தான், ஒன்றியத்திலே அமைச்சராக ஆட்சியிலும் சோனியா காந்தி தான், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இரண்டு முறையும், ஒரு முறை செயல் தலைவராக ஆக்கியதும் அந்த பெருமைக்குரிய என்னுடைய அனுமதியை சோனியா காந்தி அவர்கள்தான். இன்றைக்கு அவரும் நம்முடைய தாரை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் நம்முடைய அழகி அவர்களும் நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்ட காரணத்தால் கண்டிப்பாக கட்சியினுடைய நம்பிக்கைக்கு வீப்போக கூடாது. என்ன நடந்தாலும் சரி நிற்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, மிகப்பெரிய வெற்றியை இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு காங்கிரசின் சார்பில் பெற்றுத்தர வேண்டும் என்ற அந்த நிலையிலேத்தான் நான் நிரூபிக்கின்றேன். இன்றைக்கு ஈரோடு செல்கின்ற வழியில் ஈரோடு சென்று பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் செல்கின்ற வழியில் அதற்கு முன்பு உங்களை எல்லாம் இங்கே சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நடைமுறையில் சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதாரண விஷயத்தை செய்யவில்லை, உலகத்திலேயே மிக சாதாரண மிகப்பெரிய விஷயத்தை, யாரும் செய்யாத விஷயத்தை இன்றைக்கு பாத யாத்திரை மூலம் சென்று கொண்டிருக்கின்றார். பல பேர் இந்தியாவில் பாத யாத்திரை சென்று நிற்கின்றார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இப்படி சென்றது கிடையாது. ஒரு நாள் செல்வார்கள், ஒரு வாரம் ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள், இரண்டு நாள் செய்வார்கள், இரண்டு வாரம் ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள், அல்லது பஸ்ஸிலே வாகனத்திலேதான் செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாய் தலைவர் நடைமயமாக கன்னியாகுமரியிலே தொடங்கி இன்றைக்கு இளையம் வரை செல்கின்றார் என்றால் மகத்தான சாதனை மட்டுமல்ல மிகப்பெரிய தியாகம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நம்முடைய தாய் தலைவருடைய இந்த பயணம் என்பது நாட்டை விட்டு பாரதிய ஜனதா கட்சி நாட்டிலே தோல்வியை தரும் என்பதோடு மட்டுமல்ல, மோடி அவர்களை நாட்டை விட்டே ஓர வைக்கக்கூடிய நடைமயணம் இல்லை என்பதை நீங்கள் பார்த்துள்ள கூட அந்த தியாக தலைவருடைய பின்னால் நான் நிற்பதிலே பெருமை அடைகின்றோம் என்பதை விட மக்கள் இன்றைக்கு காங்கிரஸ் பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள் என்றால் அது ராகுல் காந்தி அவர்களுடைய நடைமயணம் தான் என்பதை நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. அறுவை தோழர்கள், ஆகவே அந்த பயணத்தின் சிறப்புகளை தமிழகத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அந்த பயணத்தை தொடங்கிய இடம் தமிழ்நாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
வருகின்ற காலத்தில் நம்முடைய தாராள முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழகத்திலும் சூழ வேண்டும். அதன் மூலம் இந்த நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்பதற்காக நான் உழைக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். ஈரோடு செல்ல வேண்டும். மாலையிலே அங்கே அலுவலகம் திறக்க இருக்கின்ற காரணத்தால் நான் கடைசி வரை இங்கே இருக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இறுதி வரை உங்களுடைய உள்ளத்திலே நான் இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.